சீனா இல்லாவிடின் மஹிந்த இல்லை ஊடகங்களில் வெளியிடும் கருத்துக்களை முடிந்தால் நாடாளுமன்றில் வெளியிடுமாறு மஹிந்த ராஜபக்சவிற்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்கு வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக்கி இருக்கின்றார்கள் ஆகவே நாடாளுமன்றத்திற்கு செல்லுங்கள் பிரதமரிடம் இது கேள்வி எழுப்புங்கள் மாற்றி அமைக்குமாறு கோரிக்கை விடுக்குமாறு கேட்கின்றேன் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெற்றால் அதில் பங்கேற்பதில்லை கூட்டத்தில் பங்கேற்பதில்லை வெளியில் இருந்து கொண்டு கருத்துக்களை வெளியிடுகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் முன்னாள் ஜனாதிபதிக்கான சம்பளம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு வீடுகளுக்கு சென்று கோப்பியை குடித்துக் கொண்டு சதித்திட்டங்களை தீட்டுவதே அவரது வேலை ஆட்சி காலத்தில் கொள்ளையிட்டது போதும் இன்றாவது நாட்டை அமைதியாக இருக்க விடுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் பழைய வடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் எதுவும் செய்யாமல் இன்று அனைத்திற்கும் பொதுபல சேனாவை காரணம் என கூறுவதில் எவ்வித பயனும் இல்லை இது உங்கள் பெயருக்கும் உங்கள் தந்தையின் பெயருக்கும் நல்லதல்ல